தமிழக மக்களே, இன்றைய தினம் மானோ ஈனோ சூடு சொன்ன இல்லாத ஒரு பெஞ்சமின் என்ற அமைச்சர் கோயம்பேடிலிருந்து வானகரம் வரை அவன் பிள்ளைக்கு கல்யாணமாக கர்மாந்திரமானு தெரியல, 5 கோடி ரூபாய்க்கு பேனர் வச்சுருக்கான்னு பப்ளிக் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போது நான் படம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அந்த ஆய்வாளர் சொல்கிறாரு மாநகராட்சி பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்றாரு. இந்த காவல்துறை அதிகாரி என்ஓசி கொடுக்காத மாநகராட்சி கொடுக்க முடியாது. 5 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குமா அந்த பேனருடைய செயல்பாடுகள் பார்க்கும்போது தெரியும். எங்கிட்ட வந்து வந்துருக்குது மாநகர்கிட்ட எடுபடி பழனிசாமி வராரா, அங்கே எதுக்கு வர்றான்னு தெரியல, தண்டை சோறு சாப்பிட்றதுக்கு வர்றாரா என்னத்துக்குன்னு தெரியல, இல்லை தாலி அறுக்க போகிறாரான்னு தெரியல. இவங்களாம் சடந்து வைக்காத கேடு கட்டி ஒரு அரசாங்கம் தமிழர் அங்கேயே ஃபோன் பண்ணுறாங்க, வாங்க வாங்க உடல்நிலை சரியில்லைன்னா போயிட்டுருப்பேன், எல்லாம் படம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த எரும மாட்டுக்கிட்ட பேசி போயணுமில்லை, நாளைக்கு கோர்ட்டில் நிற்க வச்சு கட்டியமாக அந்த ஆட்சியை கலைக்காது விடமாட்டேன். மானங்கிட்ட எடுபடி பழனிச்சாமி உனக்கு நல்ல குடும்பம் இருக்காயா, அந்த முதலமை ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் ஆணையாளர் உங்களா சூடு சொல்ற இருக்கா, உப்பு சாப்பிட்றீங்களா, என்ன பண்ணுறீங்க, 2 நாளாக புகார் அனுப்பிச்சிருக்காங்க, பப்ளிக் புகார் கொடுத்து போட்டோ அனுப்பிச்சிருக்காங்க மானங்கட்டு காவல்துறை. ஏன் உங்களுக்கு சாவுக்கு போய் எங்கேயாவது கொட்டை வந்து சாவு போய் பொதுமக்கள் இப்போ ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு, வாங்க வாங்க, என்னால் முடியல இல்லைனா வந்துடுவேன், மாநகர்த்த காவல்துறையே தூங்க சாவுங்க சாவுங்க, கல்யாணமா கர்மாந்திரம், உங்களுக்கு கர்மாந்தா இழக்க போகுது பாரியா, திங்கக்கிழமை ஆய்வாளருக்கு கர்மாந்திரம், மந்திரிக்கு கர்மாந்திரம், எலுபடிக்கு கர்மாந்திரம் நடத்தக்கூடிய சூழ்நிலை உருவாயிடும். தேவையா சட்டம் போட்ட மதிக்க தெரியாத கேடு கட்ட தமிழக அரசாங்கம் அது ஒத்துக்கிட்டு இருக்கு. பிஜேபி கேரளாவில் போய் சுப்ரீம்கோர்ட்டுக்கு இதுக்கு நேரம் எதிரில் போராட்டம் பண்ணிட்டுருக்காளாம், மானம் ஏன்னு இருக்காங்களுக்கெல்லாம் சட்டத்தை மதிக்காத கேடு கட்டுறவங்கள எதுக்கு அவங்களுக்கு உயிர் சாவுங்க தூக்கம் பண்ணி சாவுங்க, மானம் கட்டுறவங்கள வரப்போ என் உடம்பு முடியல வந்தாலும் வந்துடுவேன், அந்த எரிமலை வரத்துக்குள்ளே அவன் சத்தாவில் பரவாயில்ல, நாட்டில் வாழ்ந்த சாவாயா, நீங்களாம் பொறுக்க கூட லாய்க்கில் கொடியா தெரியுமா கோட்டையில் நீங்களா, ஆயிரக்கணக்கான பேனலாம் இப்போ ஃபோன் பண்ணுறாங்க அங்கே பப்ளிக் சார் நீங்கள் வாங்க சார் அப்படின்னு, உங்கள் அப்பா மகன்களா ஏய் பொறுக்க போங்க எங்கேயாவது எச்சல கல்யாணத்தை எச்சல போடுவாங்க போய் நக்கிட்டு போய் வயது எழுதி கேட்க போடையே மேல போட வந்துச்சு என்கிட்ட வச்சுக்கிறேன், திங்கக்கிழமை வச்சுக்கிறேன், என் பேர் முடிஞ்சா கேட்க போடு, ஆம்பளை தான் கேட்க போடுங்க, ஆய்வாளரே உதவி ஆய்வாளரே அந்த பகுதி துணை ஆய்வாளருக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன், அரை மணி நேரத்தில் எடுக்கலன்னா நீங்களாம் குடும்பம் எடுத்ததுக்கு லாய்க்கு இல்லை, எங்கேயாவது லாட்ஜில் போய் இப்போ பேர் வேலை பாருங்கள், என் பேர் தெரிவித்துக்கொண்டு வருத்தம் தெரிவித்துக்கொண்டு தமிழ் தமிழ் வாழ சட்டத்தை மதிக்கிற ஆட்சி உருவாக்குவோம், சட்டத்தை மதிக்கிற ஆட்சியை உருவாக்குவோம், ஒழிப்போம் ஒழிப்போம், இந்த அரசியல்வாதிகளை தான வச்சு கலாச்சாரம் ஒழிப்போம் ஒழிப்போம், மக்களை காப்பாற்றும் காப்பாற்றும் தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றி நன்றி. வாழ்க தமிழ் வளர்க தமிழ், ஓம் இந்திய பொருளாதாரம், இந்த இளைஞர் குறைகள் எழுப்பார் முடிஞ்ச ஆம்பளை தான் கேட்க போறியா, மானம் ஏன் சூடு சொன்னாங்களாம், சட்டவிரோத பேரு கோயம்பேடு ஆயிரக்கணக்கான பேரலாம் வானகரை வரலாம், உங்கள் அப்பா வீட்டு ரோடு உங்கள் அப்பா அம்மா பெற்று போட்டாங்க ரோடுக்கு சம்மந்தம் கொடுத்தாங்களா, வெக்கமே இல்லை, எவ்வளோ கேஜியாக போடுறது உங்கள் பேரில் மானம் காட்டியா வந்தேன் அரசாங்கம் எடுத்துறீங்க, ஒரு குற்றவாளி படத்தை போட்டு எம்ஜிஆர் படுத்து ஓட்டு கேட்கல வெக்கமாக சூழ் தரலாம் விடலாம் கேஜியா பேரில், உங்கள் அப்பா மகன்களாம் நிற்க வச்சு சொல்லணும், 30 வருடம் நிற்க வச்சு சொல்லணும், அந்த அதிகாரத்தை வாங்க போகிற பார்த்துக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நாளில் மக்களால் வேண்ட பட போகிறேன், 5 உதவியப்படுறாங்க பாருங்கள, ஆயிரக்கணக்கான பேனரா உங்கள் அப்பா வீட்டு ரோடு
மக்களை ரோட்டில் எடுக்க வச்சு வேடிக்கை பார்க்குறீங்களா? சத்தா உரட்ட முடிப்பியா? உன் அப்பா விட கொடுக்குற மானம் கட்டவங்களை சிபிஐ இன்க்வரி போட முடியும் அருள் வரலையா உங்களுக்கு? ரோடு உட்காந்து பேச வர போலீஸ் பாதுகாப்பு பார்க்குறியா? ஆ போலீஸ்காரன் இருக்க போகிறான் கூட்டில் இரு ஒன்றால் தேவையா உங்களுக்கு? எம்ஜிஆர் ஆட்சியும் அம்மா ஆட்சியும் அந்த அம்மா என்றைக்கு அப்பா அவங்க அப்பா பார்த்து பட்டாலும் தெரியாது, இவங்கள பார்த்தாலும் தெரியாது. தேவையா உங்களுக்கு? ஏன் நடிக்கையில் போகியா அரசியலுக்கு வராதீங்க? நடிகையில் வேண்டுகோளாக வைக்கிற அரசியலுக்கு வராதீங்க. போதும் மக்கள் பட்டது போதும் அழிஞ்சது போதும். சொன்ன எட்டு தெரிந்து விடவே. நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். தமிழர் வாழ, தமிழர் வாழ. இந்த இளைஞன்